வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லெசன் பாக்குறோம். இன்னைக்கு லெசன்ல 2 எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது என்ன பெரிய விஷயம், 2 தான் நமக்கு தெரியுமே நினைக்கலாம். அதுவும் கரெக்ட் தான், நிறைய பேருக்கு சில மீனிங்ஸ் தெரியும். அதையும் தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சில மீனிங்ஸையும் தாண்டி 2 வேற எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வருங்கிறத பார்க்க போறோம். நம்ம எப்படி ஹேவ் எத்தனை மீனிங்ஸ்ல இருக்குன்னு பாத்துருக்கோம் இதுக்கு முன்னால, அது மாதிரி கெட் எப்படி நிறைய மீனிங்ஸ்ல வரும்னு பாத்துருக்கோம்ல, அது மாதிரி 2 வந்து என்ன சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் வரும் பார்க்க போறோம். 2 வந்து ரெண்டு யூசஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபினிட்டிவ் ஆர் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் ஓட சேர்ந்து இன்ஃபினிட்டிவ், 2 இன்ஃபினிட்டிவ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம். ஓகே, see to go to come. சோ இது ஒரு யூஸ். இது வந்து 2 ஓட பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் போட்டு பார்க்கறோம். இன்னொன்னு, ஐ அம் கோயிங் டு தி பீச், we went to the park அப்படினு சொல்லும்போது அங்க 2 வந்து preposition. So, இன்னைக்கு லெசன் வந்து 2 as a preposition தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இன்ஃபினிட்டிவ் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம், ரைட்? இன்ஃபினிட்டிவோட ஸ்ட்ரக்சர், யூசஸ் அதெல்லாமே பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு லெசனோட டாபிக் ஹவு டு யூஸ் 2 as a preposition. ஓகே, சோ இது ஒரு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. 2னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காமன் மீனிங் என்னன்னா, ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்றது, ரைட்? ஒரு மூவ்மெண்ட் இண்டிகேட் பண்ற ஒரு ப்ரெபசிஷன். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஏ, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், பி. சோ இங்க இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் மூவ்மெண்ட், இந்த டைரக்ஷன்ல போறதுன்னு சொல்லும் போது ஏ டு பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப அடிக்கடி தேவைப்படுற ஃபேமிலியா மீனிங். இதை தாண்டி வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா. Okay, so the first meaning வந்து இந்த டைரக்ஷன்ல, இன் தி டைரக்ஷன் ஆஃப் சம்திங். ஒரு பிளேஸா இருக்கலாம், அதுல பிசிக்கலாவே மூவ்மெண்ட் இருக்கலாம். ஓகே, we walked to school. சோ நாங்க ஸ்கூலுக்கு நடந்து போனோம். சோ அந்த ஸ்கூலுக்குன்னு சொல்றோம் பாருங்க. எப்படி நம்ம ப்ரெபசிஷன்ஸ்ல பொதுவாகவே இன்னுனா இல், ஆன்னா மேலுன்னு பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி வேற சில மீனிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறோம், இன்கும் ஆன்கும். அது மாதிரி 2க்கு இந்த கு, இந்த பள்ளிக்கு அப்படின்னு சொல்றதையும் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். ஓகே, சோ திஸ் இஸ் வெரி ஈஸி. வி வாக் டு ஸ்கூல், நாங்க ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நடந்து சென்றோம். ஓகே, தே வெண்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. தே வென்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், சாப்பாடு தேடி ஒரு இடமா போனாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 யூஸ் பண்றோம், ரைட்? தென் பிசிக்கலா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு இல்ல, அந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து காட்டுறோம் அப்படின்னா கூட நம்ம 2 யூஸ் பண்ணலாம். ஐ பாயிண்டட் டு தி பிக்சர் ஆன் தி வால். சோ இங்க நம்ம ஒரு இடத்துல தான் இருக்கிறோம், ஆனா நம்ம ஃபிங்கரை ஒரு டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்றோம். See, I pointed to the picture. சோ அப்ப கூட நம்ம 2 யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த செகண்ட் மீனிங் என்னன்னா, அந்த ஒரு டைரக்ஷன்லயே அது லொகேட்டடா இருக்கு, இல்ல அங்க வைங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த பக்கம், டு தி ரைட், டு தி லெஃப்ட் எல்லாம் சொல்றோம்ல, சோ அது ஒரு மீனிங். Located in the direction of something. இது வந்து movement. First use வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. இது வந்து located in the direction. Something. Keep your eyes to the left of the road. ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும் போதே கண்ணை நம்ம வந்து லெஃப்ட்ல வைங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பார்வையை இங்க வைக்கிறோம். சோ எங்க நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமோ அதுல இருந்து லெஃப்ட். ஓகே, கீப் யுவர் ஐஸ் டு தி லெஃப்ட். அப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்றோம்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல எல்லாம், நம்ம வந்து ஸ்க்ரோல் டு தி பாட்டம் ஆஃப் தி பேஜ் அதெல்லாம் சொல்றோம்ல, சோ அது கூட நம்ம சொல்லலாம்.
to the right, to the left, to the top, to the bottom, இதெல்லாம் அந்த டைரக்ஷன்ல சொல்றோம். ஓகே, ரைட். தென் வி ஹேவ் த தேர்ட் மீனிங். இப்ப நம்ம டைம்க்கு வந்து இத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு, அந்த வரைக்கும் சொல்றோம்ல, அது வந்து டைம்க்கும் நம்ம சொல்லுவோம், ஒரு இடத்துக்கும் சொல்லுவோம், அங்க வரைக்கும் போனேன் அப்படின்னு. அது மாதிரி பிளேஸ்க்கு சொல்லும் போது நம்ம டூவை தான் யூஸ் பண்ணுவோம். டைம்க்கு வந்து டூவும் யூஸ் பண்ணலாம், டில்லும் யூஸ் பண்ணலாம், ஆனா பிளேஸ்க்கு டூ சொல்லுவோம். ஸோ அது வந்து as far as something, as far as something சொல்லும் போது அது வரைக்கும், எதை நம்ம சொல்றோமோ அது வரைக்கும், as far as the distance சொல்றோம் நம்ம, பிளேஸ் ரிலேட்டட் தான். I drove to the end of the road. So, road odiye end varaikum na drive pannane. Two. Okay. Then, her hair. Oru fairy tale la Rapunzel character la paathinga avaloda hair vandu thara varaikum mudugum. So, adhu dhaan, thara varaikum nu solrom la. Her hair fell to the ground. So, andu as far as something, the ground varaikum, the road oda end varaikum, andha mari solradhukku nama two use pandrom, right? Then to reach a state, or nilai adeyiradhukku adhukku nama two solluvom. To reach a state nama ellarkume theriyum, ina state verbs nama paathirukkom, abstract nouns ella solumbodhu nama state nareya thara use panirukkom illaya. So or state reach pandrathu. He works to perfection. So or neethi perfection or perfect stage vara varaikum vela paapan. He does his work to perfection. Okay, and the state, the perfection, the state. Okay, I tore the letter to pieces. So or mulu letter la irundhu the pieces ku pogudilla adu or state. Okay, then bring the milk to boil. இது வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், கொதி நிலைக்கு கொண்டு வர்றது. To boil, இந்த boil வந்து verb கிடையாது, இந்த boil வந்து noun, அந்த state கொதி நிலைன்னு சொல்றோம்ல. சோ அந்த பாலை வந்து கொதி நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது the boil. ஓகே, இதுதான் அந்த state. Two, I put the baby to sleep. So இந்த sleepுமே noun, தூங்க போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே தமிழ்ல, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, சோ இது ஒரு யூஸ். He rose to fame. அவனோட வந்து fame புகழ். சோ இது எல்லாமே ஸ்டேட் பாருங்க, பர்ஃபெக்ஷன், பீசஸ், பாய், ஸ்லீப், ஃபேம், ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், ஃப்ரம் இக்னரன்ஸ் டு விஸ்டம். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, ஃப்ரம் இன்னசென்ஸ் டு மெச்சூரிட்டி. சோ அந்த மாதிரி சொல்லக்கும் நம்ம to use பண்ணலாம், right? Then we have the time, or to mark the, to show the end of the period of time. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி from Monday to Friday. Okay, to show the end of a period of time. இது வந்து டேஸா இருக்கலாம், அவர்ஸ் இருக்கலாம், மந்த்ஸ் இருக்கலாம், ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர். ஹி ஒர்க்ஸ் ஃப்ரம் 9 to 5. ஓகே, கேன் ஐ ஸ்பீக் டு யூ ஃபார் 2 to 3 minutes? ஓகே, சோ டைம்க்கு நம்ம வந்து இங்க வந்து நம்ம டில்லும் போடுவோம், இந்த டூக்கு பதிலாக வரைக்கும் சொல்றதுக்கு டூவும் போடலாம், ஆனா பிளேஸ்க்கு நம்ம டூ போடுறோம் பார்க்கலாம். ஓகே, டைம் ரிலேட்டடா இன்னொரு ஒரு யூஸ் இருக்கு, என்னன்னா எஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் சம்திங். ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா அப்பயும் நம்ம சொல்லலாம்.
கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கு அப்படினா there are 4 days there are only 4 days to the wedding to the wedding you see கல்யாணத்துக்கு னு சொல்றோம் பாருங்க ஓகே அப்புறம் டைம் சொல்லும் போது 6 மணி ஆகுறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு அப்படினு சொன்னோம்னா 5:50 தான் டைம் 5:50 அது சொல்றதுக்கு பதிலா 10 to 6 னு சொல்லுவோம் what is the time it is 10 to 6 which means 10 minutes to 6 o'clock 6 ஆகுறதுக்கு 10 minutes இருக்கு அப்ப 2 போட்டு அந்த என்ன இத நம்ம டைம் நம்ம மீன் பண்றோமோ அத ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 6 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 10 minutes இருக்கு wedding நடக்கிறதுக்கு இன்னும் 4 days இருக்கு okay so before the start of something அப்பயும் நம்ம சொல்லலாம் இது ஒரு நான் ஜெனரலா லைவ் கிளாஸஸ்ல கூட ஷேர் பண்ணுவேன் இந்த ஒரு விஷயத்தை ஏன்னா அந்த அன்பேசிவம் சினிமால அந்த டிடி கிட்ட கமல்ஹாசன் கேட்பாரு எவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு நான் யூடியூப் வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் தான் 2 to 2 to 2 to 2 சொல்லுவார் டிடி சோ வாட் ஹி ஆக்சுவலி மீன்ஸ் இஸ் 1:58 இருந்து 2:02 வரைக்கும் ட்ரெயின் நிற்கும் 4 நிமிஷம் 1:58 to 2:02 சோ அந்த 1:58 தான் 2 மணி ஆனதுக்கு 2 நிமிஷம் இல்ல இருந்து 2 மணி ஆகி 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி சொல்வாங்க அந்த 2 see 10 to 6 மாதிரி 1:58 ல இருந்து 2:02 வரைக்கும் ட்ரெயின் நிக்கும் அப்படினா இதுதான் நம்ம 2 to 2 னு சொல்றோம் which means 2 minutes to 2 o'clock அதுல இருந்து இந்த 2 you see 2 to 2 okay so இப்ப நம்ம ரெண்டு 2 மே நம்ம பாத்தோம் from 9 to 5 னு சொல்லும்போது இந்த 2 இந்த from it's 10 to 6 னு சொல்லும்போது 10 minutes to 6 o'clock னு சொல்லும்போது இந்த 2 okay அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த விஷயத்தை okay sometimes you can make things interesting just to remember the concept okay அப்புறம் நம்ம என்கிட்ட குடு அப்படின்னா சொல்றோம்ல கிவ் இட் டு மீ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூசேஜ் தான் யார் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி டு ஷோ த பர்சன் ஆர் திங் தட் ரிசீவ்ஸ் ஐ திங்க் தட்ஸ் நம்பர் 7 ரைட் எஸ் ஓகே டு ஷோ த பர்சன் ஆர் திங் தட் ரிசீவ்ஸ் சம்திங் இது வந்து பர்சனா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் லைக் இப்ப நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம யாரையாவது ஆட் பண்றோம்ல அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஐ வில் ஆட் யூ டு தி குரூப் கிவ் இட் டு மீ இங்க வந்து 2 க்கு அப்புறம் மீ சொல்றோம் இது வந்து பர்சன் ஐ வில் ஆட் யூ டு தி குரூப் சோ இங்க வந்து குரூப் இஸ் தி திங் ஓகே நாட் தி பர்சன் ரைட் சோ இங்க நான் தான் ரிசீவ் பண்றேன் இந்த இட் வாட் எவர் இட் இஸ் த குரூப் தான் ரிசீவ் பண்ணுது இந்த பர்சன் ஓகே சோ அப்பையும் நம்ம 2 யூஸ் பண்ணலாம் தென் we have a few more uses I've noted down all of that yes to show the person or thing that is affected by something சோ இது வந்து என்னன்னா எது அந்த சேஞ்சஸ் எல்லாம் எங்க நடக்குதோ எது அஃபெக்ட் ஆகுதோ அப்பையும் நம்ம சொல்றோம் டு ஷோ த பர்சன் ஆர் திங் தட் இஸ் அஃபெக்டட் பை சம்திங் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரியில இருந்து தான் எடுத்திருக்கிறேன் ஓகே சோ அதனால அந்த அந்த டெஃபினேஷனையே நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே சம்டைம்ஸ் இந்த யூஸே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நல்லா 2-3 தடவை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகே ஐ ஹவ் மேட் அ ஃபியூ சேஞ்சஸ் டு தி ரிப்போர்ட் ஐ ஹவ் மேட் அ ஃபியூ சேஞ்சஸ் டு தி ரிப்போர்ட்னா நம்ம ரிப்போர்ட்ல தான் நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் சோ இங்க ரிப்போர்ட் தான் the thing that is affected by something okay right this is a common example what have you done
to the painting or to anything. The painting painting la enna panirkinga nama vandu idha translate panumbodhu painting la appdi nam kekpom. The painting la neenga enna panirkinga na what have you done to your hair? Unoda hair style ku edha or change appdi pannanum appdina appo nam kekkalam what have you done to your hair kekkalam, right? So this is the person or thing that is affected by something appo nam use pandrom. Then to show that two things are attached or connected. ரெண்டுமே அட்டாச்சா இருக்கு கனெக்டடா இருக்குன்னா அப்பயும் நம்ம டூ யூஸ் பண்றோம். ஓகே. ஆ கனெக்டட் ஆர் அட்டாச்சட். சோ இங்க வந்து ஒரு ஒரு கயிறு ஒரு கம்புல நம்ம கட்டறோம் அப்படினா டை தி ரோப் டு தி போல். Then we have another common usage. There is a bathroom attached to the bedroom solluvanga, right? So adu vandu attached a irukku. Attached to, right? To rendu vishayangal connect a irukku attach a irukku na appai nama to சொல்லலாம். Joined to something. Okay. And then to show a relationship between two persons or two things, to show the relationship. So அது நம்ம கேக்கலாம் are you related to him? See, நீ அவனுக்கு சொந்தமா அது அவனுக்குன்னு சொல்றோம் பாருங்க. Are you related to him? அதான் அந்த to. Okay. She is married to a cricketer. Married to, engaged to, adala to porom, right? Okay. Then yes, then we have comparison. இதுக்கு அது பரவாயில்லைன்னு சொல்றோம் பாருங்களே இதை விட அது பரவாயில்லைன்னு சொல்றது ஒரு யூசேஜ் அது வந்து டான் போடுவோம் இது வந்து இதுக்கு அது பரவாயில்லைன்னு சொல்லும் போது நம்ம டூ போடுவோம் அங்கதான் நம்ம வந்து ப்ரிஃபர் யூஸ் பண்றோம் ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ ஸோ அது காமன் எரர்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் டான் போடக்கூடாது ஐ ப்ரிஃபர் காஃபி டான் டீ போடக்கூடாது ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ போடணும்னு சொல்றோம் ஓகே ஸோ அது ஒரு யூசேஜ் டு ஷோ த கம்பேரிசன் number 11 adhu second ah enna solramo adukku munnala nam two podrom I prefer coffee to tea okay then this is nothing to what it was earlier modalla irundadhukku idu onnume illa appdi nam solrom so rendu vishayangala da nam compare pandrom inge to what it was earlier see what it was earlier na munda irunda stage adukku idu onnume illa nu solrom sometimes when we think about the suffering or the hardship we undergo we say this wow modalla avlo kashta pottom adukku compare pandrappa idu onnume illa nu solluvom illaya so andha mari or usage right then we have in honor of somebody or something so or monument or tribute or anjali seluthuradhu amari avarku anjali appdi solluvom sometimes see the book is dedicated to her parents the poem is a tribute to the freedom fighters so idu vandu in honor of avangala mariyada padutra vagaila avangala gauravikkira vagaila andha mari nama tribute to monument to this building is a monument to the soldiers killed in the terrorist attack solalam okay so adu vandu in honor of somebody or something nam two use pandrom then
நம்மளோட ஆட்டிட்யூட் நம்மளோட ரியாக்ஷனை சொல்றதுக்கு நம்ம டூ சொல்லுவோம் ஓகே தட் இஸ் நம்பர் 13 ஓகே டு ஷோ आवर ஆட்டிட்யூட் ஆர் आवर ரியாக்ஷன் டு समथिंग To my taste, see you have cooked the vegetables to my taste. என்னோட டேஸ்டுக்கு நீங்க குக் பண்ணிருக்கீங்க. Okay, then to my surprise சொல்லுவோம், to my shock and disbelief சொல்லுவோம். To my surprise. இது கொஞ்சம் காமன் யூசேஜ் தான். டு மை சர்ப்ரைஸ் ஐ ஃபவுண்ட் நத்திங் இன்சைட் த பாக்ஸ். பாக்ஸ்ல ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பாக்ஸை திறந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு நேச்சுரலி வி வில் பி சர்ப்ரைஸ். ஐ ஃபவுண்ட் நத்திங் இன்சைட் த பாக்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் பீப்புள் பிளே பிராங்க்ஸ் ஆன் அஸ் ரைட். ஸோ இது நம்மளோட ரியாக்ஷன் சொல்றதுக்கு டு மை சர்ப்ரைஸ் சொல்லலாம். தென் directed towards something idu undu the threat andha mari illa solumbodhu nama solluvom or policy or government policy is a threat to communal harmony appdi nama solluvona idu or madha nallinakkathukku or அச்சுறுத்தல் அது மத நல்லிணக்கத்திற்குன்னு சொல்றோம்ல அதான் அந்த டு இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சம்திங் இட் இஸ் அ த்ரெட் டு வேர்ல்ட் பீஸ் திஸ் இஸ் இட் இஸ் அ த்ரெட் டு வேர்ல்ட் பீஸ் ஓகே ஸோ இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் பீஸ் ஸோ என்ன விஷயத்தை நம்ம அந்த ஈட்டு சொல்றோமோ மேபி த டெரரிஸ்ட் அட்டாக்னே நம்ம சொல்றோம் வைங்க or some policy, some new government scheme, how it affects or it is directed towards something, right? It concerns something. So, appaye nama to use pannuvom. The last one is when we show our opinion or feeling of something. Appaye nama to solluvom. To show our opinion. To me, everything is false, illa fake. Okay? Or he was like a god to us. So, engalukku, engalukku avar kadavul maadhiri, appdin solumbodhu nama to me, to us, andha maari solluvom. Adhu nammaloada opinion, nammaloada feeling dhaan. How we felt it sounded like a bomb or periya satham kekudhu adu vandu nammalku vandu apdi ketichu appadina to me it sounded like a bomb solalam okay right so idhu dhaan vandu nariya uses of to idhu nama indha vishayatha neenga vechittu neenga enna seiyanona read panumbodhu enga ellam to varudho adu vandu to pakkathula andha base form of the verb varudha infinitive ah illa to vandu preposition ah varudha ப்ரெபசிஷனா வந்துச்சுன்னா இந்த மீனிங்ஸ்ல எந்த மீனிங்ல வருது அந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஓகே அண்ட் இஃப் யூ லைக் தி லெசன் பிளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் நியூ பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் தி வீடியோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் யெட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்